Hi friends. So now we will video about power factor. So you can easily understand. So this is the power factor video. So miss the full video. So miss pannina so videos already Hindi la video available. So Tamil easy. So video. So, in the topic, we will cover the power factor. Then, we will the cosine of angle between the voltage and current. So, power factor V, real power divided by apparent power. So, if you are viewers, please subscribe to our channel. So, subscribe is free of cost. That is your support. Now, we will cover the video. Now, the power factor, we will first normal. So, phi of equal to real divided by apparent power. So, this is the power factor. So, this is the example. So, this is the so, apparent na உண்மையா நீங்க எவ்வளவு பவர் ஒரு லோடுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க இப்போ உண்மையிலே gridல 23 மெகாவாட் அனுப்புறாங்க அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 23 மெகாவாட் நீங்க உண்மையிலே கன்சம்ப்ஷன் பண்ணிட்டீங்களா அப்படின்றதை சொல்றதா இந்த ரேடியோ அப்ப உண்மையிலே நீங்க 23 மெகாவாட் கன்சம்ப்ஷன் பண்றீங்களா இல்ல நான் எவ்வளவு கன்சம்ப்ஷன் பண்ணிருக்கேனா வெறும் 20 மெகாவாட் தான் கன்சம்ப்ஷன் பண்ணிருக்கேன் சோ அப்ப பவர் ஃபேக்டர் என்னன்னு சொல்லுவீங்க அப்ப 20 divided by 23 அப்படினு சொல்லுவீங்க கரெக்ட்டா சோ இதான் பவர் ஃபேக்டர் சோ இதோட வேல்யூ எவ்வளவு வரும் அப்ப value 0.86 வரும் சரிங்களா சோ இதான் நம்ம பவர் ஃபேக்டர் அப்ப இதுக்கு அர்த்தம் என்னன்னா சோ நம்ம எவ்வளவு பவர் நம்ம உண்மையிலே நம்ம அனுப்பிச்சிருக்கோம் அது உண்மையிலே எவ்வளவு பவர் கன்சம்ப்ஷன் ஆயிருக்கு சரிங்களா அத சொல்றதா பவர் ஃபேக்டர் சரிங்களா இப்போ இத ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு வெச்சுக்கோங்க இப்போ உங்க வீட்ல நீங்க இருக்கீங்க Amazon எடுத்துக்கோங்க Amazonல இது சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் Amazon இல்ல Flipkart இத எடுத்துக்கோங்க Amazonல நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு பொருள் ஆர்டர் பண்றீங்க சோ Amazonல ஒரு எவ்வளவுக்கு ஆர்டர் பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 450 ரூபாய்க்கு ஆர்டர் பண்றீங்க அந்த பொருளோட விலை 450 ரூபாய் plus அதுக்கு transportation charges ஒரு 50 ரூபாய் எடுத்துக்கறாங்க சரிங்களா சோ மொத்தமா அப்ப நீங்க எவ்வளவு பில் பே பண்றீங்க 500 ரூபாய் பேமெண்ட் பண்றீங்க சரிங்களா சோ அப்ப இதுவே உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன் இப்போ என்னன்னு பாருங்க என்னன்னா அப்ப நீங்க உண்மையா நீங்க காசு எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க 500 ரூபாய் நான் செலவு பண்ணிருக்கேன் ஆனா உண்மையிலே பொருளோட விலை எவ்வளவு 450 ரூபாய் தான் அப்ப இதுதான் என்னன்னு சொல்வாங்கன்னா பவர் ஃபேக்டர்னு சொல்வாங்க அந்த 50 ரூபாய் எதுக்கு அப்படி பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் இந்த 450 ரூபாய் பொருளை உங்ககிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த 50 ரூபாய் போயிடுது அப்ப அந்த 50 ரூபாயை நம்ம என்ன பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது ஆனா அந்த 50 ரூபாய் என்ன பண்ணுதுன்னா இந்த 450 ரூபாய் பொருளை எடுத்துட்டு வரதுக்காக என்னதுன்னா யூஸ் ஆகுது சோ இதுதான் என்னன்னு சொல்வாங்கன்னா பவர் ஃபேக்டர் இதுதான் பவர் சிஸ்டம் நார்மலா இப்படி தான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்ப Power factor அப்படின்றது என்ன அப்படி பாத்தீங்கன்னா உண்மையில நீங்க எவ்வளவு சொல்லுங்க 450 ரூபாய் பொருளோட விலை இதான் உண்மையான காசு அப்ப 500 ரூபாய் எவ்வளவு சொல்லிருக்காங்க நீங்க காசு கட்டினது சோ 500 ரூபாய் சோ இதுக்குள்ள ரேஷியோ தான் என்னன்னு சொல்வாங்கன்னா பவர் ஃபேக்டர்னு சொல்வாங்க இதுக்குள்ள ரேஷியோ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இப்ப 450 divided by 500 அப்ப உண்மையான ரேஷியோ என்னன்னு பாத்தீங்கன்னா 0.9 இப்ப 0.9 க்கு தான் நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க பொருள் உங்களுக்கு வந்திருக்குது So, this is the power factor. So, இன்னொரு example எடுத்துக்கலாம். So, இன்னொரு example நீங்க என்ன பண்றீங்க Flipkart போறீங்க சரிங்களா? So, Flipkartல நீங்க என்ன பண்றீங்க ஒரு பொருள் ஆர்டர் பண்றீங்க. இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது ஃபாரின்ல இருக்கு. So, ஃபாரின்ல இருந்து நீங்க ஆர்டர் பண்றீங்க. அதுக்காக நான் பெரிஸ் போடுறேன். So, ஃபாரின் சரிங்களா? Outside the country. Outside country. So foreign la neenga order pandringa so adu varudhu adoda delivery charges pathina adoda unmayana vela or IC order pandringa vechukonga namba IC oda vela pathina unmayana cost evlo irukku pathina oru pathina veru 50 rupay or 100 or 2000 rupay vechukonga or 2000 rupay dhaan irukku vechukonga or IC oda vela ana adukku delivery charges evlo save pandringa nu pathina vechukonga 1000 ரூபாய் செலவு பண்றீங்க சரிங்களா அதோட delivery charges 1000 ரூபாய் செலவு பண்றீங்க அப்ப உண்மையா உங்கட்ட காசு எவ்வளவு போவும் 3000 ரூபாய் போவும் அப்ப On the factor of the power factor of the soldier, and Patina, upper Rendaira, Unmana Porula, divided by Nahakas now on the Katna. So, Apayola or Patina Chungan Upper Rendaira divided by 3000 equal to 0.667. So, upper Valayola on the ratio of the Unman and the Porla Valakanga, upper 0.67 up in the ratio on your So, in the ratio, the power factor. உண்மையான அப்பரண்டா நான் வந்து எவ்வளவு வந்து நான் வந்து காசு கட்டி இருக்கேன் உண்மையான அந்த பொருளோட விலை எவ்வளவு அப்படின்ற சொல்றது தான் வந்து நம்ம பவர் ஃபேக்டர் ஆனா இந்த 1000 rupees நான் வந்து செலவு பண்ணல அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஆக்சன் வந்து நடக்காது இந்த பொருள் வந்து வராது சோ இதுதான் நம்ம பவர் ஃபேக்டரோட உண்மையான பவர் சிஸ்டத்தோட இப்படி தான் வந்து இயங்குது சோ இதுதான் வந்து பவர் ஃபேக்டர் னு சொல்றாங்க உண்மையா அப்பரண்டா நீங்க வந்து எவ்வளவு குடுக்குறீங்க இப்ப एग्जाम 23 மெகாவாட் நீங்க குடுக்குறீங்களா உண்மையா எவ்வளவு செலவா இருக்கு 220 தான் வருது அப்ப மீதி உள்ளதெல்லாம் எங்க போச்சு மீதி உள்ளதெல்லாம் பாத்தீங்கன்னா ரியாக்டிவ் பவரா வந்து இந்த ரியல் பவர் எடுத்துட்டு வரதுக்காக வீணா போச்சு அப்படினு சொல்றாங்க சோ இதுதான் பவர் ஃபேக்டர் நண்பா சோ பவர் ஃபேக்டர் எப்பவுமே யாராவது ஒருத்தங்க உங்ககிட்ட கேட்டா இன்டர்வியூல எங்கயாவது நீங்க கேட்டாங்க அப்படி பாத்தீங்கன்னா என்ன சொல்லணும் அப்படி பாத்தீங்கன்னா ரியல் பவர் டிவைடட் பை அப்பரண்ட் பவர் அப்படினு சொல்லணும் நண்பா சோ இதுதான் வந்து உண்மை மத்தபடி cosine of angle between the voltage and the cover ஏன் வந்து கவர் அப்படினு சொல்றாங்க இப்போ பாத்தீங்கன்னா வெச்சுங்க ரியல் பவர் அப்படின்றது என்ன சோ பவர் ஃபேக்டர் ரியல் பவர் இல்லையா சொல்லுமே அப்ப v i cos π சரிங்களா cos of angle அப்படினு சொல்லுது இது வந்து நார்மலா இப்ப நீங்க cos of π ஓகேங்களா cos of π னா angle divided by நம்ம வந்து அப்பரண்ட் பவர் v சரிங்களா சோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்வாங்கன்னா நார்மலா சொல்வாங்க vi சொல்லிட்டு ஆனா இது only valid for இதுனா சைனூசாய்டல் வேவ் அந்த வேவ் வந்து சைன் வேவா இருந்துச்சுனா சரிங்களா சோ ஆனா பட் சைன் வேவ் மட்டும் தான் சோர்ஸ் கிடையாது சரிங்களா சோ நான் சைனூசாய்டல் வேவ்க்கு வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியாது சோ அதனால தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பவர் ஃபேக்டர் ஃபார்முலா வந்து எப்பவுமே என்னன்னு சொல்லணும் அப்படி பாத்தீங்கன்னா ரியல் பவர் டிவைடட் பை apparent power அப்படினு சொல்லணும் ஆனா இந்த ஃபார்முலா எங்கேயுமே ஸ்டாண்டர்ட் சரிங்களா சோ ஆனா இந்த இது பாத்தீங்கன்னா y அந்த அந்த நம்மளோட அந்த ஆங்கிள் இருக்குல ஆங்கிள் வந்து நான் சைனூசாய்டல் வேவ் வந்து கரெக்ட் அந்த நம்ம டிஃபைன் பண்ற விதமா இருக்காது அதெல்லாம் நிறைய வந்து காம்ப்ளிகேஷன் இருக்கும் சோ அதனால தான் நண்பா நீங்க அந்த ஃபார்முலா எப்பவுமே யார்கிட்டலாம் சொல்ல கூடாது அது வந்து கரெக்ட்டான வே கிடையாது சோ ரியல் பவர் டிவைடட் பை அப்பரண்ட் பவர் அப்படின்றது தான் கரெக்ட்டான வே இதுதான் வந்து பவர் ஃபேக்டர் பவர் ஃபேக்டர்னா அப்பரண்டா நீங்க வந்து எவ்வளவு வந்து நீங்க வந்து செலவு பண்ணியிருக்கீங்க உண்மையா உங்களுக்கு வேற நடந்தது வந்து எவ்வளவு அதுக்குள்ள உள்ள ரேஷியோ தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பவர் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க நண்பா ஓகேன்பா சோ இதுதான் வந்து ஃபண்டமெண்டலா வந்து பவர் ஃபேக்டர் சோ நீங்க எப்பவுமே யாரும் கேட்டா வந்து cosine of angle between the voltage and current அப்படினு சொல்லாதீங்க அது சொன்னா வந்து only for sinusoidal நான் சைனூசாய்டலுக்கு வந்து அப்படி கிடையவே கிடையாது அதனால வந்து காமனா சொல்றதுக்காக ரியல் பவர் அண்ட் அப்பரண்ட் பவர் மட்டும் சொல்லி கொள்ளாதீங்க ஓகேவா ஓகேங்களா சோ இன்னொரு நல்ல ஒரு வீடியோல சந்திக்கலாம் அடுத்த ஒரு வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஏன் வந்து இண்டக்டர் வந்து லாகிங் பவர் ஃபேக்டர் கெபாசிட்டர் வந்து லீடிங் பவர் ஃபேக்டர்ல இருக்கு அப்படினு சொல்லி இந்த வீடியோ பார்க்க போறோம் சோ கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க சோ நிறைய சம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் வாங்க நண்பா நம்ம வீடியோக்குள்ள போவோம் சாரி அடுத்த வீடியோல சந்திக்கலாம்